இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ நம்ம பூராட நட்சத்திரம் பார்க்க போகிறோம், சரிங்களா. பூராட நட்சத்திரம் நம்ம எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும், தனுராசியில் பூராடம் வந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இவங்களுக்கு வந்து பூராடம் நட்சத்திரத்தில் 1வது பாதத்தில் பிறந்தா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சிம்மத்தில் அம்சத்தில் உட்காந்துரும். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு என்னென்னா, இவங்களுக்கு வந்து இவங்களுடைய மனசை தான் நம்ம வந்து தேற்றவே முடியாது. என்ன பண்ணாலும் மனசில் ஒரு விரக்தியாகவே இருப்பாங்க, எதையுமே வந்து இவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய மாட்டாங்க, எதையுமே ஒரு விருப்பப்பட்டு செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய மனம் ஒரு முடக்கமாக இருக்கும். அதே சமயம் காதல், இவங்களுக்கு காதல் வராது. நம்ம வந்து வந்தாலுமே அந்த காதலில் ஒரு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த போராட நட்சத்திரத்துக்கான மேக்ஸிமம் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. போனால் அதனால் மன உளைச்சல் உங்களுக்கு தான், அவங்க ஈஸியாக போயிடுவாங்க, உங்களுக்கு தான் மன உளைச்சல் ஏற்படும். அடுத்தது குழந்தை, குழந்தை பாக்கியம், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தைகள், அதாவது குழந்தை பாக்கியமே இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது நட்சத்திரம், இது வந்து நம்ம லக்னம், லக்னத்துக்கு 5வது பாவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடையாது.
கொஞ்சம் அந்த குழந்தைங்களால மனக்கவலை. குழந்தைங்க இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சி பாதிக்குது அல்லது படிக்க மாட்டேங்குது, இது மாதிரி அந்த குழந்தைகளால் ஒரு மனக்கவலையை உண்டு பண்ணி கொடுக்கறது தான் அந்த ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பூர்வீக சொத்து. அப்பா சொத்தை நம்ம அனுபவிக்கவே முடியாது, அப்பா சொத்து நமக்கு ஆகவே ஆகாது. பூர்வீகத்தில் இருந்தால் முதல்ல வந்து வெளியில் வந்துடணும், அப்போ தான் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் சரிங்களா. இந்த போராட நட்சத்திரம் ஒன்றாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய போராட நட்சத்திரத்தை அன்னைக்கு எங்கே போகணும் அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த போராடத்துக்கு நீங்கள் சுக்கர ஓரையை பயன்படுத்திக்கலாம். சுக்கர ஓரையை பயன்படுத்திக்கலாம், அந்த ஒன்றாம் மாதம் வரல அப்படின்னா சுக்கர ஓரையை பயன்படுத்திக்கலாம். சேலத்தில் இருக்கக்கூடிய தாரமங்கலம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஊரில் கைலாசநாதர் கோவில், கைலாசநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய எங்கே போகணும்னா இங்கே சுவாமி கம்பளத்தெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு பாதாளலிங்கம் சொல்லக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பாக போகணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதாளலிங்கத்துக்கு காலையில் மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்க, அதனால் நீங்கள் மாலையில் போக வேண்டாம். நமக்கு இந்த ஒன்றாவது பாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சாயந்தரம் தான் வருது அப்படின்னா இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி கொஞ்சம் அந்த பாதாளலிங்கத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இது பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. போராட நட்சத்திரம் ரெண்டாம் பாவம்னா இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாலாம் பாவம், நாலாம் பாவம்னு சொல்லக்கூடிய தாய். இவங்களுக்கு தாய் தான், தாய் மேலே பாசம் அதிகமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் தாயினால் சில மன கவலைகளையும் கொடுக்கும். அதே மாதிரி தாயினால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தாய் மூலமாக வாழ்க்கை பாதிப்பை கொடுக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. என்னோடய அம்மாவால் தான் நான் வந்து இன்றைக்கி வாழ்க்கையை நான் இழந்துட்டு நிற்கிறேன், அல்லது என்னுடைய அம்மா தான் எனக்கு பிரச்சனையாக இருக்காங்க. அம்மா வந்து நல்லா இருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா அப்படியே மாறிட்டாங்க. இதெல்லாம் இந்த போராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய சொத்து. ஏன்னா வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு. அந்த வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படியே வீடு கட்டிட்டாலும் பெரிய அளவுக்கு அவங்க அந்த வீட்டில் மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் வாஸ்து பார்ப்பாங்க, வாஸ்து நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு மன நிம்மதி இல்லாமல் போயிடும். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய பூராட நட்சத்திரம் அன்னைக்கு எங்கே போகணும்னா திருச்சி மாவட்டத்தில் உத்தமர் கோவில், உத்தமர் கோவில் இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் ஊர் பேரும் உத்தமர் கோவில் தான், கோவில் சாமி பேரும் நமக்கு அந்த இடமும் உத்தமர் கோவில் தான் சரிங்களா. அதாவது புருஷோத்த பெருமாள், புருஷோத்தமன் பூர்ணவல்லி தாய. இந்த பூராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வர்றப்ப புரட்டாசி மாதம் உத்தமர் கோவில் திருச்சி மாவட்டத்தில் புருஷோத்தமன் பூர்ணவல்லி தாய் அங்கே போய் அவங்களுடைய வயசுத்திலையும் அத்தனை தீபம் போட்டு விளக்கேற்றிட்டு வாங்க சரிங்களா. அடுத்தது இந்த மூணாம் பாவம், அதாவது பூராட நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அப்படின்னா அம்சத்தில் துலாத்தில் விளந்துடும். இவங்க வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா மனம்தான் பிரச்சனையாக இருக்கும். இவங்க எதுலேயுமே முயற்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப செலவுப்படுவாங்க, எந்த ஒரு முயற்சியுமே பெரிய அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு மனசு வந்து ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றமாக இருக்கும். எதையுமே இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு முயற்சி எடுத்தால் தான் ஒரு செயலுக்கு, இப்போ ஒரு என்ன ஒருத்தரை பார்க்கணுன்னா நம்ம முயற்சி எடுத்தால் தான் அவங்கள பார்க்க முடியும். முதல்ல நினைக்கணும், அப்புறம் பார்க்க போகணும், செயல்படுத்தணும். இங்கே எண்ணமும் இல்லை செயலும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இந்த போராட நட்சத்திரம் மூணாம் பாதம் போகும். இல்லை நான் நினைக்கிறேன் செயல்படுத்த முடியல, என்னால் நான் முயற்சி எடுக்கிறேன் ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது, இதுதான் அந்த பிரச்சனை. அதே மாதிரி இளைய சகோதர உறவு, அதே சமயம் நம்மளுடைய இந்த பத்திரம் பத்திரப்பதிவு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேரில் கொஞ்சம் வீடு சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க பேரில் வச்சுக்காமல் இருக்கிறது சிறப்பாக கொடுக்கும். ஏன்னா இருந்தால் அவங்க அந்த மூணாம் பாவம் பிரச்சனையாக இருக்கிறதுனால அவங்க அதை வந்து விற்பனை பண்ணிடுவாங்க, அல்லது பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடும். இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் இந்த போராடம் மூணாம் பாதம் சந்திக்கும் சரிங்களா. பூராடம் நட்சத்திரம் பார்த்துருக்கவங்க எல்லாரும்
மீனம் போராட்டம் அடுத்தடுத்து வருதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐப்பசி மாதம் வரக்கூடிய போராட நட்சத்திரத்தினைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக நமக்கு கன்வெர்ட் ஆகும் சரிங்களா. அடுத்தது போராட நட்சத்திரம் நாலாம் பாதம். இந்த போராட நட்சத்திரம் நாலாம் பாதம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது அம்சத்தில் விருச்சிகத்தில் வந்துடும். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பொருளாதாரம் பணம் எந்த பணத்தை கொடுத்தாலும் செலவு பண்ணிடுவாங்க. ஒரு பணத்தை கையில் வச்சே பார்க்க மாட்டாங்க, ஒரு சேமிப்பு பண்ண மாட்டாங்க. இந்த பணம் பொருளாதார விஷயத்தில் ஒரு எப்பவுமே ஒரு தடுமாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு யார் பிரச்சனைனா இவங்க தான் பிரச்சனை, இவங்களுக்கு இவங்களே பிரச்சனையை ஏற்படுத்திக்குவாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்காது சரிங்களா. அதுதான் போராட்டம் அப்படிங்கிறது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய போராட நட்சத்திரத்தன்னைக்கு இவங்க திருவாமினன்குடி அதாவது பழனியில் திரு ஆவினன் குடி குழந்தை வேளாதி சாமி, இது எங்கன்னா கீழே இருக்கு. திரு ஆவினன் குடி மலைமேல இருக்கக்கூடிய முருகன் அல்ல, திருவாவினன் குடியில் இருக்கக்கூடிய வேலாயுத சுவாமி, கீழே குழந்தை வேலாயுத சுவாமியாக இருக்கார். அவரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் மலை ஏறி முருகனை கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த போராட நட்சத்திரத்துடைய நாலாம் பாதத்துடைய அந்த தோஷங்கள் நமக்கு நிவர்த்தியாகும் சரிங்களா. அடுத்ததா உத்ராடம். உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் சார் உத்திராடம் ஒன்றாம் பாதம்